உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடா என்ன மொத்தமா அவமானப்படுத்தணும்னு இதெல்லாம் செய்றியா? இல்ல கதிர், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. நீ வாபஸ் வாங்குறன்னு சொல்லு, நான் நிக்கவே மாட்டேன். சே, நீ இவ்வளவு பொறாம பிடிச்சவனா இருப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. இதெல்லாம் யார் சொல்லி செய்யறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வாபஸ் வாங்கணுமா? சான்ஸே இல்ல. இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு உன்னை துரத்தி அடிக்கிறேன் பாரு. அப்பதான் உனக்கும் உன்னை உசுப்பெத்தி விடுறவளுக்கும் புத்தி வரும். யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு தோக்க போறாங்கன்னு ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாமே. இதெல்லாம் ஓம் வேலைதானு எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி அசிங்கப்படுறீங்கன்னு பாக்குறேன். எலெக்ஷன் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. ஒரே குடும்பத்துல இருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே போட்டிடுறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இருக்காது. கங்கிராட்ஸ். ஆல் தி பெஸ்ட் மாமா. கௌதம், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சு நான் சப்மிட் பண்ணிட்டேன், பிரச்சனை இல்ல. ஒழுங்கு மரியாதை எலெக்ஷன்ல இருந்து விலகிடு, இல்லைன்னா தம்பியும் கூட பார்க்க மாட்டேன். மாமா வேணும்னா நீங்க ஒதுங்கி போங்க. நீங்க பண்ற திருட்டுத்தனத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இது ஒன்றும் வீடு இல்ல, அசோசியேஷன். இங்க நிறைய பேரு கௌதம நம்பிக்கையா பாக்குறாங்க. உங்களுக்கு பயந்துட்டு விலகி போக, நாங்க ஒன்னும் போனங்க இல்ல. ஏண்டா இத கூட நீ வாயத்தறது சொல்ல மாட்டல? இங்க பாரு, நீயே வாபஸ் வாங்கிட்டா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது, இல்லனா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இங்க பாரு கதர், நான் இந்த எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து தோக்கடிக்கணும்லாம் நினைக்கல. தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்ல. நம்ம கம்பெனி மரியாதை, அப்பாவோட மானம், இதெல்லாம் காப்பாத்ததா நான் நிக்கிறேன். இந்திரா சொல்லி கொடுத்ததா நீ எனக்கு எதிராக நிக்கிற? Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.